குடும்ப அட்டைதாரர்களின் குடியிருப்புக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்று விநியோகிக்கும் வகையில் அம்மா நடமாடும் நியாய விலைக் கடைகள் சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3501 அம்மா நடமாடும் நியாய விலைக் கடைகளின் சேவையினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 7 நடமாடும் நியாய விலைக் கடைகளின் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் முன்னோட்ட அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். துபாயின் எம் ஆட்டோ எலக்ட்ரிக் மொபைலிட்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி மூலம் இயங்கும் 13 வடிவங்களான புதிய ஆட்டோக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார ஆட்டோக்களாக மாற்றியிருக்கு இயங்கும் திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.